கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரசர் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட பாசன பணிகள் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது. அங்குள்ள ஏரியில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கத்துடன் 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை அவர் எழுப்பியிருந்தார். அதை ராஜேந்திர சோழன் ஜலமய ஜெயஸ்தம்பம் என்று கூறுகிறார். அதாவது நீரின் கிடைத்த வெற்றி நினைவாக எழுப்பிய தூண் என்று பொருள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்த அரேபிய வரலாற்று ஆசிரியரான அல்பிரணி அவர்கள் இக்கட்டுமான அமைப்பை கண்டு வேந்தார். மேலும், எங்கள் மக்கள் இதனை கண்டு வியப்படைவார்கள், ஆனால் அதை அவர்களால் விவரிக்க இயலாது, அது போன்ற கட்டுமானத்தை அவர்களால் கட்டவும் முடியாது என்று கூறுகிறார். அல்பிரணி இதை பதிவு செய்துள்ளார். இந்த அல்பிரனுடைய பதிவு வந்து சான்று எதிலிருந்து கிடைத்துள்ளது அப்படின்னா, நமது ஜவஹர்லால் நேரு எழுதிய கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்ற புத்தகத்தில் கிடைத்துள்ளது.